ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங். பிக் பாஸ் அல்டிமேட் ஓடிடில வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வரப்போகுது. அதுவும் இந்த ஷோக்கு கண்டெஸ்டண்டா போகக்கூடியவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வனிதாக்கா, ஜூலி இந்த மாதிரி மாசா வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க. அதாவது இவங்க எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீசன்லயும் வந்து பயங்கர சென்சேஷனலா வந்து ஒரு டாபிக்கா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களதான் வந்து ஒரு சீசன்ல இருந்து அப்படியே பொறுக்கி அப்படியே அழகா எடுத்து வந்து போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்தந்த சீசன்லயே வந்து அவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாங்க. இவங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து போட்டு ஒரு ஷோ பண்ணா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இப்படி ஒரு பக்கம் இந்த கெஸ்ட் எல்லாம் நினைச்சு நம்ம பயந்தாலுமே, இதுல இம்பார்ட்டன்டா ஒரு கெஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்காகவே இந்த ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பாங்க. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓவியா அவர்கள் தான். அதில் உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவியா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களாம். இன்னது ஓவியா கப் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதோ சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கு போல. ஸோ அதனால அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ளே வரப்போகிறாங்க. இதை நம்ம பிக் பாஸ் பாஷையிலே சொல்லணும் அப்படின்னா, ஓவியா வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வர போறாங்க. சோ இதை கேட்டோடனே கண்டிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் வந்து செம்மையா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவியா சீசன் ஒன்ல வரும்போது அவங்களுக்கான ஃபேன் பேஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சில நாட்கள்லயே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதுல வந்து அவங்க கஞ்சா கருப்பை பார்த்து வந்து சொல்லிருப்பாங்க, நீங்க ஷட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைலாக் வந்து வேற லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டைலாக்ல வந்து டி ஷர்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி போட்டுக்கிற அளவுக்கு வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க பண்ணது எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல போச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் ஜூலிக்கும் நடந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஆரோக்குள்ள இருந்த காதல்கள், மருத்துவ மொத்தம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு இந்த சீசன் ஒன்ன வந்து பயங்கரமா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்க அந்த வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான சென்சேஷனல் டாபிக்கா வந்து மாற ஆரம்பிச்சாங்க. சோ இப்போ இந்த பிக் பாஸ் ஓடிட்டில வந்து ஓவியா ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. வாவ், பரவாயில்ல, ஒரு பக்கம் வனிதா, ஜூலி இந்த மாதிரி கேரக்டர் இருந்தா இன்னொரு பக்கம் வந்து ஓவியா அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. சோ பயங்கரமா பேட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் லைட்டா தீய வச்ச மாதிரி கொஞ்சம் லேட்டா வர போறோம் அப்படின்னு சொன்னதான் வந்து லைட்டா வந்து நம்ம எல்லாருக்கும் மனக்கவலையா இருக்கு. இந்த பிக் பாஸ் ஓடிடில உங்களுக்கு யார் வந்து ஃபேவரட் கண்டெஸ்டண்டா வந்து இருப்பாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்திய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங்.